வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒன் ஸ்டாப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய மெட்டபாலிசம், அதாவது நம்ம ரெஸ்ட்டில் இருக்க போதே நம்ம பாடி வந்து கேலரிஸை பேர்ன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு 5 சூப்பர் எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சில பேர் நம்ம பார்த்துருப்போம், அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட் ஏறவே ஏறாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்கின்னியாகவே இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலுமே வந்து அது வந்து சீக்கிரமாக வந்து அந்த கேலரிஸ் எல்லாமே பேர்ன் பண்ணிட்டு தான் அந்த உடம்பு வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மோஸ்ட்லி ஓவர் வெயிட்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி ஆகுது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஜெனட்டிக்ஸ் ஒரு காரணமாக இருக்கும், நம்மளோட ஏஜ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே காரணமாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான காரணம், ரொம்ப நாளாக நம்ம டயட் மாதிரி விஷயங்கள் ரொம்ப நாளாக நம்ம இருந்துகிட்டே இருக்கோம், ரொம்பவே கேலரிஸ் கம்மியாகவே ஒரு கண்ட்ரோல்டாகவே நம்ம சாப்பிட்றோன்ற போதும் நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ இப்போ சொல்லக்கூடிய இந்த 5 டிப்ஸுமே உங்கள் மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மசில் மாஸ் எவ்வளோ இருக்கோ, நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு மசில்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட் பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும் போதே உங்களுக்கு தேவைப்படுற இந்த கேலரிஸ்க்கு பேர் தான் பிஎம்ஆர். இந்த பிஎம்ஆர் வந்து உங்கள் மசில் மாஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா மசில்களுக்கு அதிக அளவில் கேலரிஸ் தேவைப்படும், அது வந்து நார்மலாக இயங்கிறதுக்கு. அதனால மசில் மாஸ் அதிகமாக இருக்கும் போது உங்களோட பிஎம்ஆர் நல்லா ஹையாக இருக்கும். ஸோ உங்கள் மெட்டபாலிசம் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய மசில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். வெயிட் ட்ரைனிங் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, டம்பிள்ஸ் வச்சு பண்ணலாம், நம்ம ஜிம்மில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம உடம்புடைய வெயிட், பாடி வெயிட்டை வச்சு பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்ஸ், அதுதான் மோஸ்ட்லி இப்போ நம்ம சேனலில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே நம்மளுடைய மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெண்கள் வந்து உடனே பயந்துட வேண்டாம், நம்மளுக்கு இதனால் மசில்லாம் ஓவராக பில்ட் ஆகிட்டு நம்ம ரொம்ப மேன்லியாக இருப்போம்னு அப்படி ஆகவே ஆகாதுங்க. ஒரு டோன்டு லுக்கு கிடைக்கிறதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். அதாவது நீங்கள் கார்டியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரொம்ப தூரம் நடக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து வாக்கிங் மட்டும் பண்ணுறதையே நீங்கள் மாற்றணும் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை. அதிக அளவில் கார்டியோ எக்ஸசைசஸ், அதாவது ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ அப்படின்னு சொல்லுவோம், வாக்கிங் மாதிரி எக்ஸசிவாக கார்டியோ பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேட் லாஸும் இருக்கும், அதே சமயத்தில் மசில் லாஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணலாம். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 30 seconds வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ரன்னிங் மாதிரி பண்ணலாம், இல்லை நல்லா ஃபாஸ்ட் ஜாகிங் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 1 minute வந்து நீங்கள் நார்மல் பேஸில் நடக்கிறது பண்ணலாம். இந்த செட்டையே வந்து ஒரு 10 times நீங்கள் பண்ணுங்களேன், ஒரு 30 minutes இதை பண்ணிடலாம், பயங்கர சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் 1 hour நார்மலாக ஒர்க் பண்ணி பேர்ன் பண்ணுற கேலரிஸையே இது வந்து 1/2 hour நீங்கள் அவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 to 350 calorie நம்மளால் பேர்ன் பண்ண முடியும், ரொம்ப எஃபெக்டிவானது. அண்ட் இது வந்து உங்கள் மசில் மாஸையும் ப்ரிசர்வ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 36 hours வரைக்கும் உங்களோட மெட்டபாலிசம் நல்லா ஹை ரேட்டில் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி அந்த HIIT ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த 30 seconds அந்த டயத்தில் உங்களுடைய ஹார்ட் ரேட் நல்லா அதிகரிக்குது. அண்ட் அதனால் அதுக்கு அதிக அளவில் ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ இப்படி தேவைப்படும் போது அந்த மைட்டோகாண்ட்ரியா நம்ம செல்களில் இருக்கக்கூடியது வந்து இன்னும் ஜாஸ்தி கேலரிஸை பேர்ன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். இதுதாங்க நடக்கும். HIIT பண்ணும்போது சூப்பராகவே மெட்டபாலிசம் அதுக்கு அடுத்து 36 hours வரைக்கும் இன்க்ரீஸ்டாகவே இருக்கும். அடுத்து டிப் நம்பர் 3, மெட்டபாலிசம் பூஸ்டிங்காக இருக்கக்கூடியது வந்து எக்ஸலண்ட்டான ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் ஒரு வேலையுமே நல்ல ஆப்டிமம் லெவலில் நம்மளோட ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதை பற்றி நான் எத்தனையோ வீடியோஸில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இந்த ப்ரோட்டீன் அந்த லெவலில் இருந்ததுனாலே உங்களுடைய மெட்டபாலிசம் 30% வரைக்கும் இன்க்ரீஸ்டாக இருக்கிறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உடம்பு அதிக அளவில் எனர்ஜிஸ் தேவைப்படும் உடம்புக்கு. அதனால் வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து ஒரு மீல்லையும் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ. க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய அந்த கேட்டிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பயங்கரமாக நம்ம மெட்டபாலிசமாக பூஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. ஒரு நாளைக்கு 2-3 cups க்ரீன் டீ குடிச்சிட்டு இருந்தாலே போதும், கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 100 calories எந்த வேலையும் செய்யாமலே நம்மளால் அதிகமாக ஒரு நாளில் பேர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. அது போகவே சில மெட்டபாலிசம் பூஸ்டிங் ஃபுட் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த கெயின் பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு சிவப்பு மிளகாய், அது அப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் ஜிஞ்சர், இந்த மாதிரியான
ஃபுட்டு அண்ட் நிறையா ஸ்பைசஸ் நம்ம மசாலா பொருட்கள் நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாமே நம்மளோட மெட்டபாலிசமை நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடியதுங்க. அதை வந்து அதிக அளவில் ஒரு ஒரு வேலையிலையும் நம்ம சேர்த்துக்கும் போதே நம்மளுக்கு மெட்டபாலிசம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏர்லியாக எழுந்திருக்கிறது அந்த ஒரு விஷயமே போதும். இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் ஏர்லியாக எழுந்துட்டு நம்ம ஆக்டிவாக இருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு 6 மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்தை ஒட்டி நம்ம எழுந்திருக்கும் போதே நம்ம மெட்டபாலிசம் அந்த நாள் முழுக்க நல்லா இன்க்ரீஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குகிற டைமும் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப லேட்டாக தூங்கும் போது நம்மளோட எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து டோட்டலி டிஸ்டர்ப் ஆகிடுது. தூக்கத்தில் தான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த மசிலில் இருக்கக்கூடிய ரிப்பேர், அது ரெஜுவினேட் ஆகிறதாக இருக்கட்டும், அப்புறம் ஃபேட் லாஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம தூங்கும் போது தான் நடக்குது. அண்ட் மெயினாக வந்து நம்மளுடைய 3 ஹார்மோன்ஸ் லெப்டின், கிரெலின் அண்ட் கார்டிசால், இது 3 நம்ம மெட்டபாலிசமோட ரொம்ப லிங்காக இருக்கக்கூடியது. இதோடைய அந்த இயக்கங்கள் ரொம்பவே மெஸ்டப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கரெக்டான டைம் அட்லீஸ்ட் ஒரு 10 மணி to 11 மணிக்குள்ளே தூங்க போயிட்டு காலையில் ஏர்லியாக எழுந்திருக்கிறது, இந்த ஒரு சிம்பிள் திங் தான் நம்மளால் ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் ஈஸியாகவே இதை இன்கார்பரேட் பண்ண முடியும். இது பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம மெட்டபாலிசமை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ஒரு 1 week to 10 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் வெயிட் லாஸுமே சூப்பராக ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் நம்மளுடைய season 5 வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் டயட் சார்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுடைய ரிசல்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மீ சுஜாதா.